என்னிடம் வரும் குருவோ பொது பாடம் தரும் மொழியோ நல்லாலம் தரும் இசையோ நாம் வாழ்வு பெறும் வழியோ பலி பீடம் வரும் குருவோ பொது பாடல் தரும் மொழியோ நாதம் தரும் இசையோ நாம் வாழ்வு பெறும் வழியோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவளே, நிலை வாழ்வின் வழி இறை மனித நம்பிக்கை. நம்முடைய பார்வையிலே இரண்டு விதங்கள் உண்டு. அதில் ஒன்று கண்ணால் பார்ப்பது, மற்றொன்று உணர்வால் பார்ப்பது. உடலை கண்ணால் பார்க்க முடியும், உயிரை கண்ணால் பார்க்க முடியவில்லை. அதனால் உயிர் என்ற ஒன்று இல்லை என்று கூற முடியுமா? நிலை வாழ்வும் அப்படிதான். அது உணர்வில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டியது. பல வேளைகளிலே நாம் இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற பணம், புகழ், பதவி, பணம், பட்டம், படிப்பு இவற்றுக்கு தான் நாம் நம்முடைய பெரும்பான்மையான நேரத்தை நாம் செலவிடுகிறோம். இவை எல்லாமே ஒரு மனிதனின் பயிற்சியின் அடையாளங்களை தவிர ஒருபோதுமே அது ஒரு மனிதனுக்கு ஒரு முழுமையாக மாறிவிடாது. கிறிஸ்துவாகிய நமக்கு முழுமையை தருவது இறை மனித நம்பிக்கைதான். நம்புகிறவருக்கு எல்லாமே நகலும். அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே கடவுள் மீதும் ஒருவர் மற்றவர் மீதும் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அந்த நிலை வாழ்வை பெற இறை மனித நம்பிக்கை பெற்று நாம் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்விலே நம்பிக்கை இழந்து காணப்பட்ட தருணங்கள், இந்த உலகத்திலே மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற இந்த உலக ஆசாபாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த அந்த தருணங்கள்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். இந்த திருப்பலியானது இந்த யூடியூப் சேனல் மூலமாக அகில உலகமெங்கும் இருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பானவத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. சகோதர சகோதரனே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். எல்லாமல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செய்தாலும் கடமைகள் தவிராலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உமக்கள் இன்றும் மக்களிப்பார்களாக. அதனால் தம் சொந்த மக்கள் என்ற வாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பி நாளுக்காக பேன்பத்துடன் உறுதியான நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27-33 முடிய. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாக கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை தம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மன மாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டம் தீட்டினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமே தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்களிலிருந்து விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 31-36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேயமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தமை பற்றியே அவர் பேசுகிறார்.
விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு இயேசுவில் அன்புக்குரியவளே, இந்திய நச்சிதி வாசகம் விண்ணுலகை சார்ந்தவருக்கும் மண்ணுலகை சார்ந்தவருக்குமான வித்தியாசத்தை தெள்ள தெளிவாக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. முதலாவாக இந்த விண்ணுலகை சார்ந்தவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இந்த விண்ணுலகை சார்ந்தவர் அனைவரை விட மேலானவர். இந்த விண்ணுலகை சார்ந்தவர் விண்ணுலகை சார்ந்தமை பற்றியே பேசுகிறார், சார்ந்து பகிர்கிறார், கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். இந்த விண்ணுலகை சார்ந்தவர் ஆவிக்குரிய குடைகளை அளவின்றி கடவுளிடமிருந்து பெறுகிறார். ஆனால் மண்ணுலகை சார்ந்தவர் மேலானவர் அல்ல. இந்த மண்ணுலகை சார்ந்தவர் மண்ணுலகை சார்ந்தவற்றை பற்றியே பேசுகிறார். இந்த மண்ணுலகை சார்ந்தவர் மகன் மீது நம்பிக்கை கொள்ளாததின் காரணமாக கடவுளின் சினமே இவரை வந்தடைகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் விண்ணுலகின் தன்மைகளும் மண்ணுலகின் தன்மைகளும் காணப்படுகிறது. நம்முடைய உடல் அதிகமாக மண்ணுலகின் தன்மைகளை பெற்றிருக்கிறது. நம் ஆவி விண்ணுலகின் தன்மையை அதிகமாக பெற்றிருக்கிறது. இவை இரண்டும் நம்மில் இருப்பதால் இந்த இரண்டு தன்மைகளும் நம்மில் இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு தன்மைகளில் எதனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பொருட்டுதான் நாம் விண்ணுலகை சார்ந்தவளா அல்லது மண்ணுலகை சார்ந்தவளா என்பது தெரியவரும். இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற உடல் சார்ந்த காரியங்கள், அதாவது அழிந்து போகக்கூடிய இன்பங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவற்றுக்கு பின்னாக சென்று நாம் அவற்றை நாம் தேடினோம் என்றால் நாம் மண்ணுலகம் சார்ந்தவர்கள்தான். ஆனால் இதற்கு மாறாக ஆவியானுடைய தூண்டுதல் படி நாம் வாழ முயற்சித்தோம் என்றால் நாம் விண்ணுலகை சார்ந்தவள் என்பது சொல்லாமலே தெரிவரும். எனவே அன்பாதவளே, கடவுளின் சாயலை படைக்கப்பட்டுள்ள நான் விண்ணுலகின் தன்மைகளை அதிகமாக கொண்டிருக்கிறேனா அல்லது மண்ணுலகின் அந்த தன்மைகளை நான் அதிகமாக கொண்டிருக்கிறேனா? இதைத்தான் இந்த சான் மரிய வியானி மிக அழகாக சொல்வார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விலங்கின் குரலும் வானதூதனின் குரலும் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வார். கிரேக்க நாட்டிலே ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர் இருந்தார். ஒரு முறை அவர் மக்களுக்கு வாழ்க்கையை பற்றிய ஆழமான உண்மைகளை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த மக்களும் போரடித்ததாக அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். அவர் பேசிய அந்த ஆழமான கருத்துக்களுக்கு தங்களுடைய காதுகளை மூடி வைத்தார்கள். தங்களுக்குள்ளே பேச ஆரம்பித்தார்கள். ஒரு சிலர் அவர் பேசிக்கொண்ட பொழுது கொட்டாவி விட்டார்கள். மக்கள் பேச ஆரம்பித்ததை பார்த்ததும் அந்த பேச்சாளர் அவர்களை கவரும் விதமாக ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். அந்த கதையிலே ஒரு ஊரிலே என்று தன்னுடைய கதை ஆரம்பித்தார். உடனே மக்கள் தாங்கள் பேசுவதை விட்டுவிட்டு அவர் சொன்னதற்கு கவனத்தோடு செவிமடுக்க ஆரம்பித்தார்கள். அப்போது அந்த பேச்சாளர் கதை சொல்வதை அப்படியே விட்டுவிட்டு மக்களிடம் எப்படி சொன்னாராம், வாழ்க்கையை பற்றிய ஆழமான கருத்துக்களை நான் சொல்லிய போது அவற்றை கேட்பதற்கு உங்களுக்கு மனமில்லை, ஆனால் உப்பு சப்பில்லாத வாழ்க்கைக்கு உதவாத கதை ஒன்றை நான் சொல்ல முன்வந்த போது அதை கூர்ந்து கேட்க தயாராக இருக்கிறீர்கள். வாழ்க்கையிலே எது முக்கியமானது எது முக்கியமற்றது என்பது கூட தெரியாத ஒரு கூட்டத்தின் மத்தியிலே நான் பேச நேர்ந்தமைக்கு வருந்துகிறேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த சொற்பொழிவை முடித்துக் கொண்டாராம். அன்புக்குரியவர்களே, விண்ணிலிருந்து வந்த இயேசு வாழ்க்கையை பற்றியும் இறைவனை பற்றியுமான அந்த கருத்துக்களை மக்களிடம் பேசினார். ஆனால் மக்களோ அவற்றுக்கு மனமும் வந்து அவர்கள் செவிசாய்க்கவில்லை. ஆனால் சாதாரண, அதாவது மண்ணலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசியவர்களுக்கோ மனமும் வந்து செவிசாய்த்தார்கள். மக்களின் இந்த அவலையும் இயேசு ஆதங்கத்தோடு சுட்டி காட்டுகின்றார். அன்பாதவளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை பற்றி அதிகமான அக்கறை கொள்கின்றோம். மண்ணுலக சார்ந்தவத்தை பற்றியா அல்லது விண்ணுலக சார்ந்தவத்தை பற்றியா?
அந்த பவுலிகா குறித்திருக்கிறது முதல் திருமூகத்திலே இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே மிக அழகாக சொல்வார், மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே அன்பாந்தவளே, இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற இந்த உலகம் சார்ந்ததை பற்றி நாம் கவலைப்படாமல் ஆவியின் அருளால் நாம் விண்ணுல சார்ந்தவத்தை பற்றி அக்கறை கொண்டு இயேசுவோடு கடவுளோடு ஒன்றித்த ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியனை கேட்டு இந்த சிறப்பாக இந்த திருப்பலிலே நாம் பக்தி விட்டு ஜெபிப்போம். ஆமேன். தந்தி தந்தி நிறைவா, என்னை தந்தி தந்தி தலைவா, தந்தி தந்தி நிறைவா, என்னை தந்தி தந்தி தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தே தந்தே நிறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உன் பலியா என்னையும் மாற்றிடுவார். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உன் பலியா என்னையும் மாற்றிடுவார். தந்தே தந்தே நிறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்குள்ளிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவுமை வேண்டுகின்றோம். இப்பெருமகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகி முடிவில்லா பயன்படுத்தி எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரணிகளும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிற வராசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கரண்டி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுகூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நீயாத ஆன்மாக்களையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தவர் அனைவரும் நினைகூர்ந்து ஒளிமிக்கும் திருமணிட்டுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்கவுந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், எங்கள் தந்தையே உமது பெயர் தூங்கியதென எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முழுந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தெழுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். சமரியில் இருந்து அழைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரே உள்ளத்தில் எழுந்தருளி வர. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம் ஒருவரின் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆனந்த மலையில் நான் நிலம் அகில மன்னவன் எழுகின்றான். ஆனந்த மலையில் நான் நிலம் அகில மன்னவன் எழுகின்றான். ஆயிரம் நில ஒளியோ இணையாண்டிடும் இறையரசோ, அவனியை மாத்திடும் அருட்கடலோ. ஆனந்த மலையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். இதயம் பொன்னடி பதிக்கின்றார் விண்ணகமே, இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார் விண்ணகமே. பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே, இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே, இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, மலையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றான். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கிறளவுமே வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
தொடர்ந்து வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நலன்களுக்காக வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.